புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது நிகழ்கால மனப்பயிற்சி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பேருங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிட்ட பார்வை தூர பார்வை கண் ஒழுங்காக தெரியலன்னு கண்ணாடி மாட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த பயிற்சி பண்ணால் கண்ணாடி கழட்டிடலாம். முதல்ல ஏன் கண்ணாடி மாட்டிருக்கீங்க, ஏன் கண்ணு கெட்டு போச்சுன்னு கேட்டால், நிகழ்காலத்தில் யாரெல்லாம் இல்லையோ கண்ணு கெட்டு போயிடும். ஒன்று இறந்த காலத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா வருங்காலத்தில் இருப்பாங்க. புரியலையா? ஒன்று பாஸ்ட்ல இருப்பாங்க, இல்லைன்னா ஃப்யூச்சரில் இருப்பாங்க. நிகழ்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கண்ணு கெட்டு போகாதுங்க. கண்ணு கெட்டு போகலைனாவே லிவர் நல்லாயிருக்கும். கண்ணுக்கு லிவருக்கு சம்மந்தம் இருக்குது. கண் ஆரோக்கியமே உடலின் ஆரோக்கியம். அதனால் இப்போ நான் சொல்கிறத கேட்குறீங்க, இது ஒன்றும் கண்ணுக்கு பயிற்சி கொடுத்து கண்ணாடி கழட்டுறதுக்கு மட்டும் இல்லை, அது முக்கியம். அதை விட முக்கியம் நமது தெளிவு, ஒரு பொறுமை, உடல் ஆரோக்கியம், மூச்சுக்காற்று எல்லாமே ஒழுங்கு பண்ணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் கண்ணாடி கழட்டிடலான்னு, புரியறதுக்காக சொன்னேன். ஓகே, இது எப்படி பயிற்சின்னு சொல்கிறேங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னை விடுங்க, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 100 ஃபோட்டோ எடுப்பேன். அந்த ஃபோட்டோவெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வா சூப்பராக இருக்குது எங்கன்னா கேட்பீங்க, இதெல்லாம் எங்கே இருக்குன்னு. எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்த ஃபோட்டோ தான். புரியலையா? உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பாத்ரூமில் டைல்ஸில் ரோஜாப்பூ இருக்கும், நான் அதை டைட்டு க்ளோஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுவேன். அந்த ரோஜாப்பூ ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் உங்கள் வீட்டு பாத்ரூமில் எடுத்து உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு துணி தொங்கிட்டு இருக்கும், ஒரு ஜன்னலில் ஒரு ஸ்க்ரீன், அதில் ஒரு டிசைன் இருக்கும், அதை கட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு வைப்பேன், உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் பீரோவில் ஒரு டிசைன் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள் இருக்கிற பொருளை ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சாவே நமக்கே தெரியல. அப்போ என்ன அர்த்தம், யாருமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே இல்லை, அதாவது நிகழ்காலத்திலே இல்லைன்னு அர்த்தங்க. அதெல்லாம் விடுங்க, டாக்டர் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, திடீர்னு கண்ணை மூடி நீங்கள் போட்டிருக்க ஷர்ட்டு பேண்ட்டுடைய கலர் யோசிச்சு பாருங்கள், அதுவே பல பேத்துக்கு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். அதை விடுங்க, நம்ம டிஷர்ட்டில் நம்ம ஷர்ட்டில் சில வாசம் எழுதியிருக்கும், ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். 5 வருஷமாக டிஷர்ட்டை போட்டிருப்போம், ஒருத்தர் எதில் இருக்கும் படிப்பார், நம்ம என்ன கேட்போம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு. நம்ம டிஷர்ட்டில் எழுதுன வார்த்தை தான் ஒருத்தர் படிப்பார். நம்ம இத்தனை வருஷமாக போட்டுட்டு அதை ஏன் பார்க்கலன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. பாருங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யாருக்கு இருக்கோ, கண்ணு பளிச்சுன்னு தெரியும். கண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சால் லிவர் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். லிவர் சுத்தமாக இருந்தால் உடம்புல எந்த நோய் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம், அதுக்கு ஒன்றே ஒன்று தான், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வர்றது தாங்க ஒரு மிகப்பெரிய தியானம், அதான் வித் அவேர்னஸ் மாதிரி சொல்கிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும். எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கடி உங்கள் நிகழ்காலத்துக்கு நீங்கள் வரணும். உதாரணமாக வீட்டில் உட்காந்துருக்கீங்களா, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் நிகழ்கால பயிற்சின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் இங்கே பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னால் என்ன தெரியுதோ அது சம்மந்தமாக தான் யோசிக்கணும், வேறு எது சம்மந்தமாக யோசிக்கூடாது. உங்கள் கண்ணு முன்னால் ஒரு சோபா இருந்துச்சுன்னா சோபா பற்றி யோசிச்சுக்கலாம், அந்த கலரை பார்த்துக்கலாம், அந்த டிசைன் ரசிச்சுக்கலாம். ஆனால் உங்கள் ஆஃபீஸை பற்றி, குடும்பத்தை பற்றி, கடனை பற்றி நினைக்கக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, கண்ணு முன்னால் எந்த பொருள் தெரியுதோ அதை பற்றி வேணால் யோசிக்கலாம். கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு பொருளை பற்றியோ, எந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ, எந்த ஒரு விஷயம் பற்றியும் யோசிக்கக்கூடாது. இப்போ அப்படியே சுத்துறீங்க, உங்கள் கண்ணு முழு கார் நிற்குதுன்னா காரை பற்றி யோசிக்கலாம், கார் வெள்ளையாக இருக்குது, இது என்ன டயர் இருக்குது, என்ன மாடல், இப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் இந்த காரை பார்த்துட்டு உடனே நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சவப்பு கார் ஒன்று இருந்துச்சுலான்னு அந்த காரை பற்றி யோசிக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா உங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறதுனா, நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற விஷயங்களை மட்டுமே யார் யோசிக்கிறார்களோ அவர்கள் உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. அதுக்காக 24 மணி நேரம் கண்ணு முன்னால் இருக்கிற பொருளை யோசிக்க முடியாது. நமக்கு 1008 வேலை இருக்கும், நாளைக்கு எங்கே போகணும், ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கணும், பஸ் டிக்கெட் எடுக்கணும், வீட்டுக்கு போகும்போது பருப்பு வாங்கிட்டு போகணும், இதெல்லாம் யோசிக்கணும் இல்லைன்னு சொல்லிங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேயே அப்படியே உள்ளே போயிட்டோம். இப்போல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஏன் கண்ணாடி மாட்டிருக்குன்னா, எதுக்குமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை, அதாவது முன்னாள் இருக்கிற பொருளை பார்க்குறதே இல்லை. எப்பவுமே இல்லை, கற்பனை உலகம் தான், எல்லோரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று பழசை யோசிச்சுட்டு இருப்போம், இல்லை ஃப்யூச்சர் யோசிச்சுட்டு இருப்போம், ஏதாவது கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம், இங்கே என்ன இருக்கோ அதை பார்க்க மாட்டோம், இல்லாத பார்த்துட்டு இருப்பாங்க. ஞானிகள் கண் முன்னால் இருப்பதை மட்டுமே பார்ப்பார்கள், அதுக்காக 24 மணி நேரம் இல்லை, அதிகமாக அதை பார்க்குறனால கண் பளிச்சுன்னு இருக்குது, லிவர் ஆரோக்கியமாக இருக்குது, உடம்பு நல்லா இருக்குதுங்க. அதுக்கு உதாரணம் என்னென்னா, பில்லா படத்தில் அந்த பில்லா அஜித் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்து வரும்போது சொல்லுவாங்க,
நான் 27 படிக்கட்டு ஏறி வந்தேன், இங்கே வந்து 7 தூண் இருக்குன்னு இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? இந்த கண்ணு முன்னால் இருக்கிற விஷயத்தை யார் கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே தெரியுங்க. ஸோ நீங்கள் ஒருத்தரப்பா உங்கள் முதலாளி பார்க்குறீங்க, வந்துடுறீங்க, அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஏன் சவுப்பு சட்டை போட்டு வந்திருக்கேன்னு. நம்ம யோசிப்போம், பார்த்தா சவுப்பாக இருக்கும், இல்லை செருப்பு போடாமல் வந்திருப்போம், அவர் கண்டுபிடிச்சிருவாரு செருப்பு போட வந்திருக்கீங்க பாரு, செருப்பு மாற்றி போட்டிருக்கீங்க பாரு, நம்ம செருப்பை மாற்றி போட்டிருப்போம், ஆனால் நம்ம இன்னொருத்தர் கண்டுபிடிச்சி சொல்லுவார், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ நான் சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய தியானத்தை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், வாக்கிங் போகிறீங்க இல்லைங்களா, வாக்கிங் போது என்ன பண்ணுங்கள், இனிமேல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வாக்கிங் அப்படின்னு போங்க. அதாவது நீங்கள் வாக்கிங் போகும்போது வித் அவேர்னஸோட நான் நடந்து போயிட்டுருக்குறேன், இங்கே ரோடு இருக்குது, இங்கே கார் இருக்குதுன்னு எந்த பொருளை பார்க்குறீங்களோ அந்த பொருளை மொத்தமே யோசிக்கணும். இப்படி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து பாருங்கள், சாதாரண வாக்கிங்கை விட இதுக்கு 1000 மடங்கு பாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இயர்ஃபோனை மாட்டிட்டு ஒரு பாட்டை போட்டுருவோம், பக்கத்தில் ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட அரசியல் பேசி நடந்து போயிட்டே இருப்போம், மைண்ட் எங்கேயோ இருக்கும், அதுக்கு நீங்கள் வாக்கிங் போகாமே இருக்கலாம். அதே மாதிரி ஜாக்கிங் போகணும், ஜாக்கிங் போய் ஓடும் பொழுது நம்ம கால் வந்து தரையில் படுது, நான் ஓடிட்டுருக்கிறேன், என் உடம்பு, நான் இந்த மாதிரி ட்ரௌசர் போட்டிருக்கேன், கண்ணுலாம் இவங்களாம் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு கண்ணு முன்னால் தெரிகிறத நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே ரசிக்கிட்டே போங்க. நான் வேறு மாதிரி சொல்லிட்டா, புதுசாக திடீர்னு நீங்கள் சுவிட்சர்லாந்து போகிறீங்க, வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, எப்படி இருக்கும், கண்ணு முன்னால் இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம், பாருங்கள் வெறுது ஞாபகம் இருக்காது, ஏய் வித்தியாசம் ஃபஸ்ட் இருக்குது, நதி இப்படி இருக்குது, என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னு. 7வது முறை சுவிட்சர்லாந்து போங்க, ஏற்கனவே பார்த்ததாங்கன்னு பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். அதாவது புரிஞ்சுக்கிங்க, புதுசாக ஒரு ஊருக்கு போகும்போது, புதுசாக ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அது பாருங்கள் ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கிறாங்க. எனவே இந்த வினாடி முதல் காரில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ஆஃபீஸில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது, எப்பெல்லாம் முடியுதோ நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம், 5 நிமிஷம், நான் என் கண்ணு முன்னால் இருப்பதை மட்டுமே கவனிப்பேன், வேறு எதையும் யோசிக்க மாட்டேன், பழசையும் யோசிக்க மாட்டேன், எதிர்காலத்தை யோசிக்க மாட்டேன், வீட்டை பற்றி பிஸ்னஸ் பற்றி யோசிக்க மாட்டேன். உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்க்குறீங்க, இங்கே ஒரு கார் நிற்குது, இப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கே லாரி நிற்குது, நான் லாரி பற்றி யோசிக்கணும், காரை மறந்துடணும். உங்கள் கண் முன்னில் இருக்கும் விஷயத்தை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் இப்பொழுது இருந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தால், இங்கே பாருங்க கண்ணாடி கழட்டிட்டு பயிற்சி பண்ணுங்க, அந்த கண்ணாடி மாட்டிகிட்டே பண்ணீங்கன்னா அப்புறம் மறுபடியும் மாட்டிடுங்க, கண்ணாடி கழட்டிட்டு நான் சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். 3 மாதத்தில் கண்ணாடி கழட்டி விடலாம், உடலில் அவ்வளவு பவர் இருக்குங்க, மனதில் அவ்வளவு தைரியம் இருக்கும், இது ஒரு மிகப்பெரிய தியானம், மிகப்பெரிய சக்தி, செய்து பாருங்கள். நிகழ்கால மனப்பயிற்சி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ப்ராக்டிஸ் செய்து பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழலாம்.